எல்லை தாண்டியதாக பாம்பனைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை மீட்க வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தை சக மீனவர்கள் கையில் எடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் விளங்க கேட்கலாம். ஆனந்தன், இந்த போராட்டத்தில் சுமார் எத்தனை மீனவர்கள் ஈடுபட்டிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படையினரோட இந்த தொடர் அட்டூழியத்தை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு அவங்க விடுக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு? அதாவது நேற்று முடிந்து நம்ம மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்களை கைது செஞ்சதை கண்டித்தோம். அதே போல மத்திய மாநில அரசுகளை வந்து உடனடியாக அந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்னைக்கு பாம்பன், தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகுகள் சுமார் 5000 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் வந்து இன்னைக்கு கரையில் நிறுத்திருக்காங்க. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் சுமார் வந்து 20000 மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் அதே போல 100000 மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையுடைய கைது நடவடிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது குறிப்பாக வந்து விசைப்படகு மீனவர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்ட நிலையில் பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் எங்களது நாட்டுப்படகுகளையும் தற்போது இலங்கை கடற்படை வந்து கைது செய்கிற தொடங்கியிருக்கு. ஆகவே இது ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்திய அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு தீர்வு காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தொடர் போராட்டத்தை அறிவிச்சிருக்க இந்த மீனவர்கள் வரும் 5ஆம் தேதி சாலை மறியல், அது மட்டும் இல்லாமல் ரயில் மறியல் போராட்டத்தையும் தொடர்ச்சியாக அறிவிச்சிருக்காங்க. அன்று மாலை அதாவது ரயில் மறியல் போராட்டத்தின் போதுவே மாநிலம் தழுவிய தொடர்ச்சியான போராட்டங்களை வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மீனவ கூட்டமைப்பிடம் தெரிவிச்சிருக்காங்க. மீனவர்களோட கோரிக்கையை ஏற்று ஒரு நிரந்தர தீர்வு மத்திய மாநில அரசுகளால் எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.